காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாள்தோறும் பெரியவர் வாழ்வில் நிகழ்ந்த அபூர்வமான சம்பவங்களை ஒவ்வொன்றாக ஒரு 10-15 நிமிட கால அளவிலே சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு அதுபோல ஒரு சுவையான அனுபவம். இன்றைக்கு இந்த அனுபவத்தை நமக்கு தர இருக்கின்றவர்கள் 2 வெள்ளைக்கார பெண்மணிகள். நம் நாட்டிற்கு வெள்ளைக்கார பெண்மணிகள் சுற்றுலா வருவதும் அவர்களை நாம் பார்ப்பது என்பதும் அதிசயமான ஒன்று கிடையாது. நம் நாட்டில் எவ்வளவோ சுற்றுலா ஸ்தலங்கள், அந்த தலங்களை சுற்றி பார்ப்பதற்காக மேல்நாட்டில் இருந்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருந்து நம் நாட்டிற்கு வருகிறார்கள். அப்படி வந்த 2 பேர், இவர்கள் உல்லாசமாக பொழுதை கழிப்பதற்காக மகாபலிபுரத்துக்கோ ஊட்டிக்கோ இல்ல கொடைக்கானலுக்கோ காஷ்மீருக்கோ போகல, அதுக்காக வரல. இவர்களுக்குள்ளே ஒரு ஆன்மீக தேடல். இவர்கள் நம்முடைய இந்து மதம் பற்றி அறிந்து கொண்டு அந்த மதம் பற்றிய நூல்களை படிக்கிறார்கள். உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கின்றன? ஏன் ஒரே மதமாக இந்த உலகத்தில் இல்லை? ஒவ்வொரு கண்டங்களிலேயும் ஒவ்வொரு மதம், அந்த மதத்தின் பிடியில் அந்த மக்கள் சிக்கி இருக்கிறார்கள். பௌத்த மதம், சமண மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், இப்படி பல மதங்கள், பலவிதமான வழிமுறைகள், பலவிதமான அடையாளங்கள். இப்படி இந்த உலகம் பூரா பல மதங்கள் இருக்கிறதே, பல தெய்வங்கள் இருக்கிறதே, பலவிதமான போக்குகள் இருக்கிறதே, இதில் எது உண்மையானது, எது ஆழமானது அப்படிங்கிறது இவர்களுடைய கேள்வி. சொல்லப்போனால் இவர்களுடைய PhD சப்ஜெக்டே மதங்கள் தான். அப்போ இவர்கள் சர்வ மதங்களை பற்றியும் ஒரு கட்டுரை தொகுப்பு எழுதணும் அப்படின்னா அந்த மதங்களை பற்றி இவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆகையினால அந்த மத சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கி படிப்பது, அந்த மத சம்பந்தப்பட்ட பெரியார்களை சந்தித்து அவர்களிடம் விவாதிப்பது, கேள்விகள் கேட்பது, அவர்கள் சொல்லுகின்ற பதில்கள் மூலமாக மேலும் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வது அப்படிங்கிறதெல்லாம் இந்த 2 பெண்மணிகளுடைய வழக்கமாக இருந்தது. அதற்காகத்தான் அவர்கள் இந்தியாவிற்கு வந்திருந்தார்கள். வந்த இடத்திலே அவர்கள் பிரசித்தி பெற்ற எல்லா கோயில்களுக்கும் போய் அந்த கோவில்களை எல்லாம் புகைப்படம் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த கோவில்களில் பின்புலத்தில் உள்ள கதைகளை எல்லாம் அங்கிருப்பவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். அந்த வகையில் வடநாட்டில் கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. அதே போல் தென்னாட்டிலேயும் அப்படியே முடித்து கொண்டு இறுதியாக காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்திலேயும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்த இடத்தில் மகா பெரியவரை பற்றி கேள்விப்பட்டு பெரியவரையும் சந்தித்து அவரிடம் உரையாடுவது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு காஞ்சி மடத்திற்கு வருகிறார்கள். வந்தவர்கள் இதை போல நாங்கள் ஒரு ஆராய்ச்சி நிமித்தம் வந்திருக்கிறோம், ஆகையினால எங்களுக்கு அவரை சந்தித்து தனிமையில் பேசணும், எங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கிறது, நீங்கள் அனுமதி பெற்று தரணும் அப்படின்னு சொல்லி காஞ்சி மடத்த அலுவலகத்திலே சொல்ல அவர்களும் அதே போல பெரியவரிடம் சொல்லி அனுமதி பெற்று சந்திப்புக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த 2 பேரும் பெரியவரை தரிசிக்க போகும்போது ஒரு முறை இருக்கிறது, இப்படித்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்திற்கு பொதுவாக பெண்கள் வந்து பெரியவரை பார்க்க போகும்பொழுது அல்லது பெரியவர் பெண்களை பார்க்க நேரும் பொழுது ஆடை கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஒருமுறை பெரியவர் அவர்கள் ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய காட்டு ஜனங்கள் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாகிறார். யாத்திரையில் அவர்கள் வந்து பெரியவரை சந்தோஷப்படுத்துவதற்காக தங்களுடைய பெண்களை நடனமாட சொல்லி பெரியவர் அதை பார்த்து வியக்கணும்னு ஆசைப்படுகிறார்கள். அப்போ சொல்றார், ஒரு சன்னியாசி எந்த நிலையிலையும் இதை போன்ற விஷயங்களை அனுமதிக்க கூடாது, ஆகையினால அது மட்டும் வேண்டாம், மற்றபடி உங்களுடைய அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன்,
அப்படின்னு சொல்றார். எதுக்குன்னா அவ்வளவு தூரத்திற்கு புலனடக்கம். அதனால இந்த பெண்மணிகள் வந்து உங்களுக்கு தெரியும் வெள்ளைக்காரர்கள் எப்படி ஆடை அணிவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையினால அவன் மடத்தில் அதை சொல்றாங்க. முதலில் நீங்கள் பவித்திரமாக ஆடை அணிந்து கொண்டு நீங்கள் வந்து பெரியவரை சந்திக்கணும், அப்பதான் அவர் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி, உணவிலே கட்டுப்பாடு, உடுப்பிலே கட்டுப்பாடு, இப்படி எல்லா விஷயத்திலையும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய சுதந்திரத்திலே தன்னை வைத்துக் கொண்டிருப்பவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லவும், அவர்களும் அதே போல புடவை அணிந்து கொண்டு இந்து பெண்களை போல பெரியவரை வந்து வணங்கி நிற்கிறார்கள். அப்படி நின்ற நிலையில அந்த இடத்துல அவர்களிடம் கேள்விகள் தொடங்குகிறது. அவர்கள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளையும் பெரியவர்கிட்ட கேட்க தொடங்குகிறார்கள். விதவிதமான இன்னைக்கு நமக்கு ஆன்மீகத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. நாம் சும்மா இருந்தாலும், இப்படி மரம் சும்மா இருந்தாலும் காற்று வீசும் பொழுது அது ஆடுகிறது அல்லவா? அதுபோல நாம் சும்மா இருந்தாலும் இந்த சமூகம் நம்மை சும்மா இருக்க விடுவதில்லை, நம்மை சுற்றி இருப்பவர்கள் விடுவதில்லை. அவர்கள் நம் மனசுக்குள்ளே சலனத்தை உருவாக்கி பலவிதமான கேள்விகள் நமக்குள்ளே எழும்புவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். நம் கண்ணெதிரிலேயும் வாழ்க்கையிலே நாம் பல சம்பவங்களை பார்க்கிறோம். மிகுந்த பக்திமான், அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தர்மசீலர், வியாதி வந்து கண்ணெதிரிலே அல்ப ஆயுசிலே இறந்து போகிறார். தப்பை தவிர வேறு எதுவுமே தெரியாதவன், முரடன், 24 மணி நேரமும் குடி, யாரை பார்த்தாலும் அடி உதை. ஆனால் அவன் நன்றாக இருக்கிறான். அப்ப இதை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு கேள்வி, நல்லதற்கு காலம் இல்லாமல் இருக்கிறதே, கடவுள்னு ஒருத்தர் இருந்தார் இப்படியெல்லாம் நடக்க விடுவாரா? ஒருவேளை கடவுள்னு ஒன்று கிடையாதோ, அது கற்பனையோ? மனிதன் தன்னுடைய கற்பனையில் உண்டாக்கி கொண்டவரா? இப்போ இன்றைக்கி ரொம்ப அழகான வியாக்கியானங்கள் எல்லாம் இருக்கிறது, அதாவது கடவுள் உண்மையில் இல்லை, இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகிற பேர் அறிஞர்களை எல்லாம் நாம் இன்றைக்கி பார்க்குறோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆன்மீகத்தை தொட்டு எப்பொழுதுமே மிகுந்த பக்தி கொண்டவர்களுக்கு கூட சில நேரங்களிலே சலனம் வந்துவிடும். இது எதுக்கு, இது எதனாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ரொம்ப நுட்பமாக நாம் வந்து உள்ளே புகுந்தால்தான் நமக்கு தெளிவான விடை கிடைக்கும். கடவுளே கதி என்று சந்நியாசம் வாங்கி கொண்டவர்களுக்கு கூட வியாதி வருகிறது. சொல்லப்போனால் அவர்களுக்கு தான் அதிகம். ரமணரை போல ஒரு மகாஞானி கிடையாது, அவருக்கு கேன்சர் வந்தது. அதே போலதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதே போலதான் யோகி ராம் சரத்குமார், இவர்களெல்லாம் பிறருக்காகவே வாழ்ந்தவர்கள். ஆனால் இவர்கள் இந்த புற்று வியாதியில ரொம்ப சிரமப்பட்டு இறந்து போனார்கள். அப்ப அதை பார்க்கும் பொழுது நமக்கு மனசுக்குள்ள விதவிதமான கேள்விகள். கடவுளோடு பேச முடிந்தவர்கள், கடவுளோடு தொடர்பு கொண்டவர்கள், எப்படி இவ்வளவு, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும், எதற்கு கஷ்டப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இந்த மாதிரி நேரத்தில் நமக்குள்ளே வந்துடும். இப்படி ஆன்மீகத்தை தொட்டு புரிந்து கொள்வதற்கும் சரி, தெரிந்து கொள்வதற்கும் சரி, கேள்விகள் 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 எல்லோருக்கும் நிறைய இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு கிடைக்கிற விடை இருக்கிறது அல்லவா, அந்த விடை கூட ஒரு நாள் மாறிவிடுகிறது. நாம் வந்து ஒரு விடையை கேள்விப்பட்டு அப்பா இதுதான் ஆன்சர் போல் இருக்கு அப்படின்னு திருப்தி அடைந்த நிலையில் அந்த விடை ஒரு நாள் மாறுகிறது. இல்லை இல்லை, அந்த விடையை அசைக்கிறார் போல் ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. உடனே நாமளும் அசைஞ்சு இது இல்லை போல இருக்கே அப்படின்னு, இப்படிப்பட்ட தாக்கம் தான் புத்தருக்கு எழுந்தது. புத்தர் உண்மையை தேடி அல 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 அலன்னு அலைந்து கடைசீட்டில் எதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டறிந்ததை தான் புத்த ஞானம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த பெண்களும் அப்படித்தான், பெரியவரிடம் நிறைய கேள்விகள். அவர்கள் என்ன கேட்டார்கள், அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொன்னார் பெரியவர் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் மட்டுமே அறிந்த ஒரு விஷயம். ஆனால் அவர்கள் பெரியவரை சந்தித்து விட்டு வெளியே வந்து சொன்னது இருக்கிறது அல்லவா, அது பதிவாகி இருக்கிறது. அது என்ன, நாளை வரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.